அப்பு போயிட்டு வரா. ஜெயில அச்சடிச்ச சோறும் அவனு குழம்பும் இன்னோட முடிஞ்சு போச்சு. இனிமே சோத்துக்கு என்ன பண்றது? ஆமாண்டா, மெட்ராஸ்ல உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் உதச்சிட்டாங்க. கடைசியா திறந்தாங்களே திரிசூலம், அங்க கூட மிதி மிதினு மிதிச்சிட்டாங்கப்பா. இப்ப நடைய மாறி போச்சு. குறைஞ்சது 6 மாசத்துக்கு உள்ளூர்ல திருட முடியாது. டேய் ஞான பிரகாசம், வர வர எனக்கு இந்த தொழிலே பிடிக்கல. திருடுறது, உள்ள போறது, மறுபடியும் வெளியே வர்றது, மறுபடியும் உள்ள போறது, ச்சே இது ஒரு பழப்பா. நானும் அப்படித்தான் நினைச்சேன். போன தடவை வெளியே வந்து ஒரு மளிகை கடையில வேலைக்கு சேர்ந்தேன். ஒரு முந்திரி பருப்ப கூட பாயில போடலப்பா, அவ்வளவு ஒழுக்கமா இருந்தேன். அப்புறம் என்னாச்சு? என் விதி போலீஸ்கார ரூபத்துல வந்தது. மளிகை ஜாமான் அவங்க வந்தா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பில்ல குறைச்சு போடு இல்ல உங்க முதலாளிட்ட சொல்லிடுவேன்னா நான் முடியாதுன்னு வேலை போச்சு. நீ சொல்றது உண்மைதான்டா. நாம திருந்த நினைச்சாலும் இவங்க திருந்த விட மாட்டாங்க. சரி, அதை விட அடுத்து என்ன யோசனை? அருண், ஊட்டில இதுதான் சீசன். பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் அங்கதான் வருவாங்க. நாமளும் அங்க போயிருவோம். சீசனுக்கு சீசன், சில்லறைக்கு சில்லறை. என்ன சொல்ற? நீ சொல்ற ஐடியா நல்லதான்டா இருக்கு. ஆனா வசதியான இடத்துக்கு போறப்போ நாம கூட கொஞ்சம் வசதியா போகணும். இல்லையா? வசதியா தான் போகணும். வசதி வந்தாச்சு. என்னது? வாகனம் ரெடி. போனி பண்ணிடலாமா? டேய், புது வண்டி மாதிரி இருக்குடா. என்ன மாதிரியா பிள்ளையாரப்பா? இன்னும் நம்பரே வாங்கல, புத்தம் புதுசு. அருண், சாவிய வண்டியிலே விட்டுருக்காண்டா. வண்டியிலே விட்டுட்டு போயிருக்கானா? அப்போ ரொம்ப ரொம்ப மடையம் போல இருக்கு. கரெக்ட். இப்படி ஒரு புது வண்டி வாங்கினா குடும்பத்தோட திருப்பதிக்கு வந்து மொட்டை அடிச்சு சாவிய சன்னிதானத்துல வைக்கிறதா ஒரு வேண்டுதல். அதனாலதான் சாவிய இங்க கொண்டாடல. நீ தப்பா நினைச்சுக்காத. ஆமா பிள்ளையாரப்பா, நான் தான் இவரை இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன இருந்தாலும் முதல்ல ஒன்ன கும்பிட்டுட்டாலும் நான் எந்த காரியத்தையும் செய்யறது வழக்கம். அதனாலதான். டேய், இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண சத்தமே கேக்கலடா. எப்படி கேக்கும்? பென்ஸ் இன்ஜின் ஆச்சே, சத்தமே கேக்காது, மைல்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் கியர். இது செகண்ட். தேர்ட் கியர். இது ஃபோர்த். இதுக்கு மேல எதிர்பார்க்காத, வண்டியில கிடையாது, தீந்து போச்சு. எல்லாமே தீந்து போச்சு. அங்க பாரு, யா வண்டி எவனா தள்ள பாக்குறான்? புது வண்டிய தள்ளுறதாவது கிள்றதாவது. கிண்டலா? எவனா வண்டிய திருடிட்டு போறாங்க. ஐயோ ஐயோ, அறிவுடா நிறுத்தடா. என்னடா ரிசப்ஷன்ல ஒருத்தரையும் காணோம்? காபி கீப்பி குடிக்க போறீங்களாப்பா? ஆள் இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியல? என்னடா சத்தம் மட்டும் கேக்குது, ஆளை காணு. ஏப்பா, ஒருவேளை இந்த ஹோட்டல்ல ஆவி இருக்குமோ? ஆவியும் இல்ல மண்ணாங்கட்டியும் இல்ல, நான் ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு தெரியல? ஓ, நீ தான் இங்க மேனேஜரா? அப்படின்னா உங்க ஜெனரல் மேனேஜர் குள்ளமணியா? தமாஷா பேசுறீங்களா அங்கிள்? டேசி டாடி, குட் மார்னிங் சார். நான் தான் இங்க மேனேஜர். ஏன் சார் வேலை நேரத்தில் இப்படி பொறுப்பு இல்லாம குழந்தைய விட்டுட்டு போனா எப்படி சார்? உள்ளே வீடு இருக்குதுங்க, சோறு கொதிச்சது, அதான் குழந்தைய ஒரு 5 நிமிஷம் பாத்துக்க சொல்லிட்டு சோறு வடிச்சிட்டு வந்தேன். சாரி சார். இதை உங்க அம்மா செய்ய மாட்டாங்களா, பெரிய மகாராணியா? இல்ல அங்கிள், எனக்கு அம்மா இல்ல, எங்க அம்மா செத்துட்டாங்க. கவலைப்படாதம்மா, எனக்கும் அம்மா இல்ல. I'm sorry sir. பரவாயில்லைங்க. ஏ சார், இப்ப உங்களுக்கு டபுள் ரூமா இல்ல காட்டேஜா? நல்ல ஏசி ரூமா பார்த்து ஒண்ணு குடுக்குறேன். ஊட்டியில ஏசி ரூமா? என்ன சார் கேக்குறீங்க? ஓ, இது ஊட்டியில ஏசி ரூம் இருக்காதுல்ல, மறந்துட்டேன் சார். அவன் ஒரு இடியட், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க ஒரு டீலக்ஸ் ரூம் போட்டு கொடுங்க. தரேன் சார். இதுல உங்க பேரு மத்த விவரம் எல்லாம் எழுதுங்க. எனக்கு ஒண்ணு குடுறேன். ஆ
கொஞ்சம் இருங்க. திருடனா எனக்கு தெரியும். ஆண்டி இதுதானே உங்க பாஸ்? ஆமா இதேதான். யாரு கண்ண திருடனது? நான் சொன்னா உங்களால திருடனை கண்டுபிடிக்கவே முடியாது. என்னமா சொல்ற நீ? ஆமா ஆண்டி, நீங்க கை கழுவ போயிருக்கும் போது ஒரு காக்கா வந்து இது தூக்கிட்டு போய் வெளியே போட்டுச்சு. என் கண்ணே. டேசி. ஹலோ அங்கிள். ஹாய். என்ன அங்கிள், லஞ்ச கொடுக்கறீங்களா? ஏமா அப்படி கேக்குற? சும்மா சொன்னேன், குடிங்க அங்கிள். ஏமா இந்த அங்கிள் உங்களுக்கு பிடிக்குமா? ஆமா அங்கிள், உங்களுக்கு என்ன மாதிரி அம்மா இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதனால உங்க மேல எனக்கு பாவமா இருந்துச்சு. சின்ன புள்ளையா இருந்தாலும் நீ கிரேட், அதனால தான் நீ என்ன காட்டி கொடுக்கலையா? அதனால மட்டும் இல்ல, நாம இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும், கெட்டதே செய்யக்கூடாது இல்லையா அங்கிள்? குட் கேர்ள். வழி இல்லை. சார் எங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் கிடையாது, விலாசம் இல்லாத எங்களுக்கு விருந்தாளிகளும் கிடையாது. முன்னெல்லாம் திருடிக்கிட்டு இருந்தான், அந்த ஜெயில இந்த ஜெயிலும் விலாசமா சொல்லிக்கிட்டு இருப்போம், இப்ப அதையும் கெடுத்துட்டான். டேய் சரிப்பா, நீங்க ஊட்டி வந்தாலாவது எங்களை பார்க்க வருவீங்களா? கண்டிப்பா வரேன் சார், காசே இல்லாத எங்களுக்கு தங்கறதுக்கு யார் சார் இடம் கொடுப்பா? சார் இன்னைக்கு காலையில டெய்ஸி என்கிட்ட நாம இருக்கிற வரைக்கும் நல்லதான் செய்யணுமே தவிர கெட்டதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா, இவ்வளவு சின்ன வயசுல அவ்வளவு பெரிய தத்துவத்தை எப்படி சார் சொன்னா? ஏசி போய் படுத்துக்கம்மா. குட் நைட் டாடி. குட் நைட் அங்கிள். குட் நைட்.
தம்பி, டெய்ஸி உயிரோட இருக்க போறதே இன்னும் கொஞ்ச காலம் தான். சார், என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, அவளுக்கு இருதயத்துல டபுள் அவுட்லெட் வென்ட்ரிக்கல்னு ஒரு நூதனமான வியாதிப்பா. இதை அமெரிக்காவில் தான் குணப்படுத்த முடியும். என் மாதிரி வசதி இல்லாதவன் பிள்ளைக்கு இந்த மாதிரி வியாதி வந்திருக்குதுன்னா அதை விதின்னு தான் சொல்லணும். சார், கேட்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். ஆமா தம்பி, அவ வைத்தியத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு. பத்திரிகைகள்ல விளம்பரம் கொடுத்தும் தர்மஸ்தாபனங்களுக்கு எழுதி போட்டும் 60,000 ரூபாய் தான் என்னால சேர்க்க முடிஞ்சது. மீதி 40,000 ரூபாய் ஜனவரி 7ஆம் தேதிக்குள்ள அதையும் சேர்த்தாத்தான் என்னால டெய்ஸிய அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியும்ப்பா. அப்படி அனுப்பி வைக்கலனா? டெய்ஸி நான் மறந்துட வேண்டியதா? டெய்ஸிக்கு இந்த விஷயம் தெரியுமா சார்? தெரியும் சார். உங்களை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. இருந்தாலும் எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை, ஆண்டவன் நிச்சயமா உங்களை கைவிட மாட்டான். நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் தம்பி. டெய்ஸி மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறியே, அதை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். என்ன, ஆல்பர்ட் பிரான்சிஸ் இறந்துட்டாரா? ஆமா, நேத்து சர்ச்சுக்கு போயிட்டு வர வழியில மலைச்சரிவில் விழுந்து அவர் இறந்துட்டாரு. என்னால நம்பவே முடியலையே. நம்பல் என்ன, சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு போய் பாரு, இப்ப பாடி அங்கதான் இருக்கு. அம்மா, நீங்க யாரு? அது உனக்கு தேவையில்லை. ஹலோ, கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய சபையைச் சேர்ந்த ஆல்பர்ட் பிரான்சிஸ் என்கின்ற இந்த சகோதரர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். அவருடைய ஆத்மா இளைப்பாறும்படிக்கு என்னோடிரும் என் நேச கர்த்தரே என்கிற ஞானப்பாட்டை பாடுவோமாக. தேசி மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறியே, அதை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். மிஸ்டர் அருண், டெய்ஸிக்கு இருக்கிற இருதய நோய் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல? தெரியும் ஃபாதர். ஜனவரி 7ஆம் தேதிக்குள்ள அவ அமெரிக்காவில் இருக்கிற புரூக்ளின் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷனுக்காக அட்மிட் ஆகணும். எஸ், அதனால தான் சொல்றேன், டெய்ஸி விஷயத்துல ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். 1 மணி நேரம் வீணாக்கினா கூட அவ உயிருக்கு ஆபத்தாயிடும். அப்போ ஜீசஸ், சத்தியமா சொல்றேன் ஃபாதர், என் உயிரை கொடுத்தாவது அந்த குழந்தையை நான் காப்பாத்துவேன். இட்ஸ் எ ப்ராமிஸ். ஆமா ஃபாதர், நீங்க எங்களை நம்பலாம். ஓகே, ஐ அம் கன்வின்ஸ்ட். டெய்ஸி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், வாங்க. குட் மார்னிங் மேடம். ஃபாதர், நான் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன், என்ன விஷயம் மேடம்? இன்னைக்கு காலையில இருந்து டெய்ஸியை காணோம். காலையில இருந்து காணோங்கிறது உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஊருக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். வந்தப்புறம் பார்த்தா அவளை காணோம். பாத, எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துலாம். தட்ஸ் ரைட், இப்பவே கொடுத்துருவோம். ஜஸ்ட் a minute மேடம். ஹலோ, யார் பேசுறது? அங்கிள், நான் தான் டெய்ஸி பேசுறேன். டெய்ஸி, நீ எங்கமா இருக்க? நேத்து ராத்திரி என் கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்துட்டாங்க அங்கிள். நான் எங்க இருக்கேனே தெரியல. ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுமா? எப்படியாவது நீ இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சு வந்துறேன். இல்ல அங்கிள், இன்னைக்கு சாயங்காலம் நீங்க 5 மணிக்கு தொட்டபட்டாக்கு வரலனா என்ன கொன்னுடுவாங்களாம். டெய்ஸி, என்னமா சொல்ற? ஆமா அங்கிள், இந்த தடி எனக்கு உங்ககிட்ட அப்படி சொல்ல சொன்னாங்க. நீ
என் பேர் மீனு. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பாத்தியே, அது நான் தான். அப்படின்னா டெய்ஸி நீதான் கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கியா? ஆமா, டெய்ஸி என் பொறுப்புல தான் இருக்கா. பத்திரமா வேண்டாரு, நான் எங்க இருந்து புறப்பட்டேனோ அந்த இடத்துக்கு சரியா 15 நிமிஷத்துக்குள்ள போய் சேரலன்னா அங்க இருக்கிறவங்க உன் டெய்ஸிய கொண்டுடுவாங்க. ஏன் இப்படி செஞ்ச? அந்த குழந்தை உனக்கு என்ன துரோகம் செஞ்சுச்சு? விவரமா சொல்றேன். என் கணவர் பெரிய அணுசக்தி விஞ்ஞானி, பேர் சீதாபதி. சீதாபதியா? அவர் ஒரு விமான விபத்துல செத்து போயிட்டு தான் நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன். அது கட்டு கதை. அவருடைய அபாரமான மூளைக்கு வெளிநாட்டுல போட்டி இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் அவரை கடத்திட்டாங்க. இப்ப அவர் எந்த நாட்டுல இருக்காரு? அவரை இன்னும் வெளிநாட்டு கொண்டு போகல. அவரு பிரபலமான புள்ளிங்கிறதுனால அவரை கடத்த ஒரு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அவர் இந்த நாட்டிலே எங்கேயோ இருக்காருல்ல? எங்கேயோ என்ன, இடம் கூட எனக்கு தெரியும். மங்களூர் பக்கத்துல இருக்கிற ஒரு மலைப்பகுதியில அவரை பாதுகாப்பா வச்சிருக்காங்க. கணவர் பறி கொடுத்துட்டு தவிக்கிற ஒரு பேதையோட நிலைமை உனக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்ல. அருண், பூ இருந்தோ பொட்டு இருந்தோ நான் வெள்ளப்படவ கட்டிட்டு இருக்கேன். உனக்காக நான் அனுதாபப்படுறேன். ஐ பிட்டி யூ. உனக்கு யாருமே உதவி செய்யலையா? எனக்கு யாருமே உதவி செய்யல. அருண், அவரு கீழ வேலை செய்யறவங்க அந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக அவரை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. லட்சக்கணக்கா பணத்தை செலவு பண்றாங்க. சில வெளிநாடுகளும் அவங்களுக்கு உதவி பண்ணுது. இனியும் அவங்களோட தனியா போராட முடியாதுன்னு முடிவு செஞ்சேன். அதான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். ஆமா, என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும்? ஜாதகமே தெரியும். அதான் ஊட்டிக்கு உன்னை தொடர்ந்து வந்தேன். டேசி மேல உனக்கு ஏற்பட்ட பாசத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கும் டேசி தேவை, எனக்கு என் கணவர் தேவை. அதான் அவளை நான் கடத்தினேன். உனக்கு அந்த குழந்தைய பத்தி தெரியாது? அவ ஒரு இருதய நோயாளி. எனக்கு தெரியும் அருண். ஆமா, நான் கேக்குறேன், டேசி உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? ரெண்டு மூணு நாள் தான் பழகின. அதுக்கப்புறம் தான் அவ மேல எனக்கு ஒரு பாசம் ஏற்பட்டுச்சு. ரெண்டு நாள் பழகின குழந்தை கிட்ட உனக்கு இவ்வளவு பாசம் இருக்குன்னா, ரெண்டு வருஷம் என்னோட வாழ்ந்த கணவர் மேல எனக்கு எவ்வளவு பாசம் இருக்கும்? நீ சொல்றது நியாயம்தான். அதுக்காக ஒரு குழந்தைய வச்சு விளையாடுறது சரியில்லை. நான் விளையாடல, வியாபாரமா தான் பேசுறேன். நீ என் புருஷனை மட்டும் மீட்டு கொடுத்துரு. டெய்ஸி அமெரிக்கா போவோ, என்ன பணம் தேவையோ அது நான் உனக்கு கொடுக்குறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஓகே, எனக்கும் டெய்ஸியை காப்பாத்த பணம் தேவை. அதுக்கு தான் நான் இதுல இறங்குறேன். அதுவும் இல்லாம இந்த நாட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஞ்ஞானியை காப்பாத்த போறோங்கிற சந்தோஷமும் இதுல இருக்கு. மத்த விவரங்களை சொல்லு, நான் இப்பவே புறப்படுறேன். அவசரப்படாத. என் கணவரை சுத்தி பயங்கரமான பெண் கொரிலாக்களை காவலுக்கு வச்சிருக்காங்க. பெண் கொரிலாக்களா? ஆமா, ஆனா அவங்களை சமாளிக்க நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். இப்போ நாலு பெண்களை பத்தி உனக்கு சொல்ல போறேன். அவங்களை எப்படியாவது நீ வசப்படுத்தணும். அவங்க உன் கூட இருந்தாதா நீ அந்த கொரிலாக்களை சமாளிக்க முடியும். யார் அந்த பெண்கள், எங்க இருக்காங்கன்னு சொல்லு. எப்படியாவது அவங்கள என்னோட சேர்த்து கூட்டிக்கிட்டு போறேன். அருண், நீ முதல்ல சந்திக்க வேண்டியவ இந்த சத்யா. மலை ஏறதுல ரொம்ப திறமைசாலி. இப்ப கொடைக்கானல்ல இருக்கா. இந்த அவ போட்டோ. ஓகே, முதல்ல இந்த சத்யாவை சந்திச்சுட்டு வெற்றியோட வர்றேன். நான் வர்றேன். கவலைப்படாத,
அவசர போலீஸ் 100க்கு போன் பண்ணிருக்க, வந்த உடனே கார் கிடைச்சிரும், அதுலயே ஊர் போய் சேரலாம். அம்மா போலீஸ், அம்மா போலீஸ், அம்மா போலீஸ். ஒண்ணும் நடக்கல, அதனாலதான் அவசர போலீஸுக்கு போன் பண்ணிட்டாரு இவரு. பேர் சொல்லுங்க சீக்கிரம் சீக்கிரம். ரொம்ப அவசரப்படுறாருங்க. அதாண்டி அவசர போலீஸ். பேர் சொல்லுங்க சீக்கிரம் சீக்கிரம். கண்ணாயிரம் கண்ணாயிரம். உங்க பேரை கேக்கலங்க. ஏன் பேரை கேக்குறாருங்க? சொல்லேண்டி தேஞ்சா போயிடும். ஸ்ரீவில்லிபுத்தூர் சுந்தர சரண சுப்புலட்சுமிங்க. ஒரு ஊருக்கு வைக்க வேண்டிய பேரை ஒரு ஆளுக்கு வச்சிருக்கீங்க. இது பேர் இல்லீங்க, ஒரு பாட்டோட பல்லவி. பல்லவியா? நான் கேட்டது வண்டியோட பேர. அதுதான் டெம்போ டிராக்ஸ் பஜாஜ் எழுதிக்கங்க. கலர் கலர் கேளுமல, ஓடி போய் கலர் வாங்கி. ஐயோ, நான் வந்து வண்டியோட கலரை கேட்டேன். வண்டி கலரா? இத பாருங்களா, எங்க குடும்ப கலர் மஞ்சள். மஞ்சள் கிடையாது. தெரியாம தான் கேக்க. உங்க வியாபாரமே மஞ்சள் தானா? பச்சை. பச்சையா? பாசிப்பயிர் மண்டி. பாசிப்பயிர் மண்டி வியாபாரங்க. கடைசி கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா உடனே உங்க வண்டி கிடைச்சிடும். ஐயோ, கேளுங்க 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 நம்பர். ஐயோ, அதுதானே தெரியாது. என்னது? ஆமாங்க, நம்பர் வாங்குறதுக்குள்ள திருடிட்டு போயிட்டானே. நம்பர் இல்லாம நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அது தெரிஞ்சா தான் நாங்க கண்டுபிடிச்சிருவோமே. அத செய்யுங்க. கண்டுபிடிச்சதும் எனக்கு ஒரு போன் பண்ணுங்க. எவனா இருந்தாலும் சரி, அவன் எலும்ப எண்ணி வண்டிய கொண்டாந்து நிறுத்துறேன். போர் அடிக்குது. வேற ஏதாவது செக்ஸிய சொல்ல. நீங்களும் உங்க டேஸ்டும் போய் செட்டப் பண்ணப்பா. பார் எப்படி சமாளிக்கிறேன்னு. ஜாக்கிரத. தீபா, 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 நீ உயிரோட தான் இருக்கியா? நீ செத்து போயிட்டு தான் சொன்னாங்களே, எப்படிமா இருக்க? என்னப்பா? இவங்க என்ன அடிச்சுட்டாங்க. பரவாயில்ல, டிரைவர் இவர் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டி போப்பா. வாங்க ஐயா. அம்மா, எனக்காக அவரை மன்னிச்சிருங்க அம்மா. அவர் தீபான்னு ஒரு பொண்ணை காதலிச்சாரு. அவள் அச்சில வார்த்த மாதிரி நீங்க அப்படியே இருக்கீங்க. அதான் தப்பு நடந்து போச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாமா, தீபாவை பார்த்தா உங்களை பார்க்க வேண்டியது இல்ல, உங்களை பார்த்தா தீபாவை பார்க்க வேண்டியது இல்ல. ரெட்டை பொறுப்பு மாதிரி நீங்க அப்படியே இருக்கீங்க. தீபாவை கல்யாணம் பண்ணி வைக்க இவங்க அப்பா அம்மா கடைசி வரைக்கும் ஒத்துக்கறல. இவர் கோச்சிட்டு ஜெர்மன் போயிட்டாரு. அந்த பொண்ணு மனசு உடஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கிருச்சுமா. என்ன? அந்த அந்த பொண்ணு செத்து போச்சா? ஆமாமா. ரொம்ப பரிதாபமான கதையா இருக்கு. அவ சமாதியை நான் காட்டியும் கூட அவ செத்தது இன்னும் நம்ப மாட்டேங்கிறாரு. அப்புறம் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. 2 வருஷம் ஆச்சு. செத்து போன ஒருத்திய 2 வருஷமா நினைச்சிட்டு இருக்க அவரோட. அவரு அவர் பேர் ராஜாமா. அவர் ரொம்ப நல்லவரா இருக்கணும். அவர் அப்படி அடிச்சதுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன். நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதா சொல்லுங்க. ஐயோ, நீங்க என்னமா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க சந்தோஷமா தான் இருந்தீங்க. நாங்க தான் வந்து உழப்பிட்டோம். நீங்க தான் எங்களை மன்னிக்கணும். நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க. சகோதரிகளா போயிட்டு வர்றாங்க. வாங்க வந்து பாருங்க. அவரு தீபா மேல ரொம்ப அன்பா இருந்திருப்பாரு இல்லையா சார்? அதை ஏமா கேக்குறீங்க? நான் இருமல, அவர் இருமுறாரு. போய் பாருங்க. தீபா ராஜா,
பேர் உனக்கு உனக்கு எப்படி தெரியும்? ராஜா, நான் உங்க தீபாதான். உங்களை பார்க்கத்தான் ஓடி வந்தேன். நீ ஏன் தீபாவா? உண்மையாவே வந்துட்டியா? இனி நான் உனக்காகத்தான் வாழப்போறேன். ஆனா நீ மட்டும் என்ன விட்டு போக கூடாது. உங்களுக்காக நான் இப்ப கோவிலுக்கு போறேன். நாளைக்கு காலையில நிச்சயமா உங்களை வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பா வரணும். இல்ல நிச்சயமா வருவேன். நீங்க உடம்ப பாத்துக்கங்க. தீபா, உன் பேச்ச நான் தட்டுதானா? வரேன். மனதிலே ஒரு பாட்டு, மழை வரும் அதை கேட்டு,
ராஜா. உண்மைய சொல்றேன், உன்னை விட்டு போகவே எனக்கு மனசு வரல. என் உடல் தான் உன்னை விட்டு இப்ப போகுதே தவிர, என் உயிர் எப்பவும் உன்னோட தான். நான் ஏன் உங்களை சந்திச்சு, ஏன் உங்களோட பழகுன, ஏன் நீங்க என்னை விட்டு பெரிய இடத்துல இப்படி வேதனை பண்றேன்னு எனக்கே புரியல. சத்யாவா இருந்த நீ எனக்காக, என் சந்தோஷத்துக்காக தீபாவா மாறின. அத உயிர் உள்ள வர நான் மறக்கவே மாட்டேன். இப்ப நான் ஊருக்கு போறத நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யத்தான். ராஜா, உங்களை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. சீக்கிரமா திரும்பி வந்துருங்க. நோ, நான் வரமாட்டேன். ராஜா, நீதான் என்ன பார்க்க வருவேன்னு சொன்ன, ஏன் முழிக்கிற, புரியலையா? கரெக்டா டிசம்பர் 31 தேதி இந்த இடத்துக்கு வந்துரு. ஜனவரி 1 தேதி நம்ம நிச்சயதார்த்தம் நடக்கும். புதிய வருஷத்துல புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். ஓகே. ஹோட்டல் பீச் வில்லா, மங்களூர். அப்போ நாம் புறப்படுவா ராஜா. பாய் 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 பாய். சீதாபதி, நீ இப்படி 2 வருஷமா இங்க அடம் பிடிச்சி நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்துற. நம்ம நாட்டு அணுசக்தி ஆராய்ச்சி முடிவுகள் அடங்கிய ஃபைல் எல்லாம் எங்க இருக்கு சொல்லிடு ப்ளீஸ். 2 வருஷம் இல்ல, என் ஜென்மமே இதோட முடிஞ்சாலும் சரி, என்கிட்ட இருக்க ஃபைல் உனக்கு கிடைக்காது. அப்படியா? நீ அதை எனக்கு தரேன்னு சொல்லிட்டு தான் 10 லட்சம் ரூபா அட்வான்ஸ் வாங்கின. அதை நம்பித்தான் நான் வேற நாட்டு கரண்டா அட்வான்ஸ் வாங்கிட்டேன். இன்னொரு ஏஜென்ட் என்ன விட உனக்கு அதிக பணம் தரத ஆசை காட்டினா, நீ என்ன ஏமாத்த பார்த்த, நான் உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன் பாத்தியா. கமல் சமிலி, இவனுக்கு எத்தனை வேளை சாப்பாடு கொடுக்கறீங்க? 2 வேளை கேப்டன். அத ஒரு வேளை ஆக்கிடு, கொஞ்சம் கொஞ்சம் உயிர் ஓடிக்கிட்டு இருந்தா போதும், அதுக்கு மேல வேண்டாம். எஸ் கேப்டன். ஓகே, குட் லக். ஏயா, பாத்தா படிச்சவன் மாதிரி இருக்க, இப்படி நடு ரோட்ல காரை நிறுத்திட்டு அறிவில்லாம தூங்கிட்டு இருக்கிய. கண்ணா, நான் தூங்கல கண்ணா, உன்ன தூங்க வைக்கிறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். கண்ணா, நீ என்ன சொல்ற? இப்ப நீ இறங்கி இருக்கிய ஆபத்தான விளையாட்டு. அத விளையாட உனக்கு வயசும் இல்ல, வசதியும் பத்தாது. அதனால ஒழுங்கா ஊர் போய் சேரு. தப்பு பண்ற நீ, நமக்குன்னு ஒரு ஊர் கிடையாது. ஏன்னா 6 மாசம் உள்ள இருக்கும், 6 மாசம் வெளிய இருக்கும். நாம எங்க பாய விரிச்சு போடுறோமோ அதான் நம்ம ஊரு. நீ ஒரு ஜெயில் பறவை தெரியும். நான் சொன்ன மாதிரி திரும்பி போலன்னா உங்க அம்மா மடியில குடிச்ச அந்த கொமட்டு பால் எல்லாம் வெளியே வந்துடும். நான் பிறந்த உடனே எங்க அம்மா செத்துட்டாங்க. நான் குடிச்சதெல்லாம் வெறும் புட்டி பால் தான்யா. அதனால வெளியே வர போறது உங்க அம்மா மடியில நீ குடிச்சிய அந்த பால் தாண்டா கண் கண்ணா. Thank you.
நல்லா ஜோரா கேட்டுட்டீங்க. மாதிரி டொக்கு டொக்குன்னு தட்டுறீங்களா? நல்லா கேட்டுட்டீங்கய்யா. இந்த வேலை கர்ணன் தப்புனா மரணம். பாத்தீங்களா எப்படி ஏறான்னு? ஐயா காசு போடுங்க. நமஸ்தே. இப்ப எதுக்காக வந்த? நான் வந்த விஷயமே வேற. அங்க பார். தான்வான். அவர் யாருங்க? ராஜா மாதிரியே இருக்காரு. ராஜாவே தான், எங்க இளைய ராஜா. நீங்க யாரு? பழைய ராஜாவா? அவருடைய சேவக. கேவலம் வெறும் கைத்தடியா? தள்ளியா? நான் அவருக்கு பேசிக்கிறேன். அவர்கிட்ட போகாத, அவர் மனநிலை சரியில்லை. ஏன் பைத்தியமா? சட்டையெல்லாம் கிழிச்சிக்காம இருக்காரு. எங்க நாட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் முடி சூட்டிக்கிற முடியும். இவரோ கல்யாணம் வேணாங்கிறாரு. எங்க ராஜா குராணிக்கு இதே கவலையா போச்சு. ராஜா விட்டு பிள்ளைங்கிறீங்க, பாவம். மனச மாத்த ஏதாவது முயற்சி பண்ண கூடாதுங்களா? தேவையே இல்ல. ஏன்னா இங்க வந்ததும் முத முதலா உன் தங்கச்சிய பார்த்து முத்து முத்தா சிரிச்சிட்டாரு. உன் தங்கச்சி அவர் மனசுக்குள்ள நுழைஞ்சிட்டா, வீட்டுக்குள்ளையும் நுழைஞ்சிட்டா விஷயம் முடிஞ்சிரும். கைத்தடி, என்ன விஷயம் முடிஞ்சிருங்கிற? அப்படியே குத்துன தலை வயிற்றுக்குள்ள போயிரும். அவசரப்படாத, ஊர்காஜாடி மாதிரி ஆயிருவேன். அவசரப்படாதயா, அவர் மனசு மாத்த உன் தங்கச்சி உதவி தேவை. சரி, என் தங்கச்சி என்ன பண்ணனும்? வேற ஒண்ணும் இல்ல, ராத்திரிக்கு என் மாளிகைக்கு வந்து அவரோட ஒன்னடி மனடியா பழகி சாமியாரா இருக்கிறங்க ராஜா மனச மாத்தணும். பொண்ணுன்னா பூ மாறிங்கறத அவருக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சுட்டா இன்னொரு கட்டு. சரி, கட்ட வாங்கிக்கிறேன். வீட்டுல எதுவும் நடக்காத, அதுக்கு நான் கேரண்டி. மச்சி, குடும்பத்தோட கொத்தா அள்ளிட்டு வந்திருக்கேன், போய் கொளுத்து. நீ பாத்துக்கணும் இருக்கண்ணா, பாப்பாவை பார்சல் பண்ணிடுறேன். Thank you.
குடிக்க படுக்க இருக்க படுக்க வேலை இருக்கு ராசாவே பூவை எடுத்து தொடுக்க காலை இருக்கு குடிக்க படுக்க இருக்க படுக்க வேலை இருக்கு ராசாவே பூவை எடுத்து தொடுக்க எனக்கும் நிச்சய தரத்தை நடக்கும் சரிதானே என்ன இதுங்க கிட்ட இந்த முடிவு வந்துட்டீங்க குஸ்ஸா அதனால வசதியோட வந்திருக்கேன். ஆமா இவ்வளவுதானா? இவ்வளவுதான்டா. Yeah.
நம்ம முறைய சொல்லிடுவோம். என்ன முறை? யோ, எங்க நாட்டு வழக்கப்படி பொண்ண தனியா வர சொல்லித்தான் நிச்சயதார்த்தம் பண்ணுவோம். அப்படின்னா இந்த நிச்சயதார்த்தம் வேணாம் தங்கச்சி. ஆ வா 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 வா. ஏய் அபசகன மாதிரி, அதனாலதான் உங்களையும் வர சொல்லிருக்கு. நீங்க போடுங்க. என்ன மாடியில ஹெலிகாப்டர் சத்தம் கேக்குது? ஆ, பெரிய ராஜா வந்துட்டாரு, பெரிய ராஜா வந்துட்டாரு. ஐயய்யா, என்னய்யா பெரிய ராஜான்னு சொன்ன? சின்ன புள்ள மாதிரி கரும்பு தூக்கிட்டு அழைகிறாரு. உங்க வீட்டுல இன்னைக்கு தான் பொங்கல? அது இல்லையா, 400 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் மொனாலி சாத்தியவுக்கு கரும்பு வெட்ட போனாங்க, அப்புறம் அங்கேயே ராஜா ஆயிட்டாங்க. அதனால பழச மறக்காம கரும்பையே செங்கோலாக்கிட்டாரு. நல்ல வேலை ஆலமரம் வெட்ட போகல, இல்லைன்னா அப்பனு மகனும் அதே பார்த்துட்டு அங்கேயே நிப்பானுங்க. சும்மா இருக்கியா தள்ளியா? குஸ்ஸா குஸ்ஸா குஸ்ஸா. எந்திரியா. ஏன் ஆணையினி இருக்கா? இல்லையா, எங்க ராஜாவுக்கு முன்னாடி உட்கார கூடாது. உட்கார்ந்தா கோவம் வந்து செனமாடு மாதிரியே உதையா உதயன்னு உதைச்சிருவாரு. தோஷம் கால்ல இருக்க போல இருக்கு. புஸ்குஸ்கா பாம்பினோ பிசாரே மை சன் பிடாயோ மஸ்ரியோ மாத்ருபுத் பிச பிசா. என்ன ஐயா, வந்ததும் வராதுமா இளையராஜா அப்படி திட்டாரு? திட்டலையா, மகனை வாழ்த்துறாரு. ஓ, அவர் பாஷையில அதை வாழ்த்துறதா? கோன் சே பாரியா குதரத் கா குமாயூன் இஸ்கி சாசோ புசா குமாயூன் ஒரே குழப்பமா இருக்கு. சாந்தி முகூர்த்தத்துக்கு பால் இருக்கான்னு கேக்குறாரா? அது இல்லையா, இந்த சாந்தியத்தான் நான் கெட்டிக்கிற போறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டாரு. ஒரு காலம் நடக்காதுங்கிறாரு. அப்படியா சொல்றான் கரடி தலையன்? ஐயோ, சிக்கல் ஆரம்பிச்சிட்டானே. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், கஷ்டம் குசாவுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ற, அந்த குசாவுக்கு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறிய. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அது சொல்லக்கூடாதியா? அப்படின்னா இதைய மறைக்கிறீங்க. சந்தேகமே இல்ல. முடியாதுங்கிறாரு. அப்படின்னா நாட்டை மறந்துடணும், வீட்டை மறந்துடணும், அப்பா அம்மாவை மறந்துடணும், மகனத்தை துறந்துடணும், பரம்பரை சொத்துல ஓ வாரிசுக்கும் அடுத்த வாரிசுக்கும் அடுத்த வாரிசுக்கும் பங்கே இல்லைன்னு சொல்றாரு. வாரிசு குழப்பம் இங்கேயும் வந்துருச்சா? யோ, நான் தெரியாம தான் கேக்குறேன், நமக்குள்ள பேசிக்குவோம். அந்த ஆள் ஒரு மூலம் பேசுனா நீ ஒரு வார்த்தை சொல்ற, அந்த ஆள் ஒரு வார்த்தை சொன்னா நீ ஒரு மூலம் பேசுற. ஏயா, நாங்க தான் கம்பி மேல நடக்கிறோம், நீ காத்து மேலே நடப்ப போல இருக்க. அது எங்க பாஷையா? பலாலா குஸ்ஸா. அது என்ன நடுநடுவே கெட்ட ஜாதி ராஜா இருப்பான் போல இருக்க. சும்மாரியா கியா சாத் கியா கியா காஸ் கயா கயா சாந்தி லவ் யூ சாந்தி கே கிஸ் கே லவ் யூ குஃப் தஸ் புஸ் சியா சியா மியா மியா குஸ் குஸ். இளைய ராஜா, எனக்கு ராஜ்யம் வேண்டாம், சாந்தி தான் வேணும்னு சொல்றாரு. அதுக்கு பெரிய ராஜா, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு ராணி புள்ள பாசத்துல உருகிட்டாங்க. ராணி என்னதான் உருகினாலும் உடம்பு இளைக்காது. இதே நிலைதான் போறேன்னு சொல்றாரு. நே ரோச நான் ரோசமானவேன்னு சொல்றாரு. நே மாண்டே நான் மானம் போனா அப்பவே உயிரை விட்டுருன்னு சொல்ற. கவரி மான் பரம்பரை போல இருக்கு. குஸ்ஸா 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 இளவரியா பாம்பினோ பாம்பினோ பாம்பினோ. இப்படி ஒரு மோசமான அன்றை வேற நான் பார்த்ததே இல்ல. இளையராஜா, எனக்காக உங்க சாம்ராஜ்யத்தையே இழந்துட்டீங்களே. ஏய், இந்த சாம்ராஜ்யம் போனா என்ன? நீ என் பக்கத்துல இருந்தா போதும், இந்த மாதிரி எத்தனையோ சாம்ராஜ்யத்தை உருவாக்குவான் இந்த இளையராஜா.
உருவாக்குவீங்களோ கருவாக்குவீங்களோ, நிச்சயதார்த்தம் என்ன ஆச்சு? இத பாருங்க, இது பெரிய ராஜாவோட மாளிகை, எனக்கும் அவருக்கும் உறவு அத்து போச்சு, அதனால நிச்சயதார்த்தம் இங்க நடக்காது. December 31st சாந்தி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வைங்க, அங்கதான் நிச்சயதார்த்தம். அவ என்ன பார்சலா? அதுக்கெல்லாம் நாங்க வர வேண்டாமா? என்னடா மாடு ஓட்டுறீங்க, என்னடா சொல்லிட்டு போறாரு? யோ, அடுத்த தடவை எங்க நாட்டு வழக்கப்படி உன் தங்கச்சி தனியா வந்தா தான் நிச்சயதார்த்தம் சொல்லிட்டு போறாரு. நாங்க இல்லாத நிச்சயதார்த்தமா? அப்படி ஒரு நிச்சயதார்த்தமே வேண்டாம். பையா, தங்கச்சி, என் மனசு அவர்கிட்ட பறி கொடுத்துட்டேன். நீங்க சம்மதிக்கிறீங்களோ இல்லையோ, அவர் சொன்ன தேதியில சொன்ன இடத்துல நான் போய் நிப்பேன். பாத்தியா உன் தங்கச்சி சொன்னதே? உங்க அப்பா ஏழுமலையா எனக்கு வேண்டனாலும் வேண்டனாரு, இப்படி காடா மண்டி போச்சு. போற போக்க பார்த்தா தலையில காக்கா குருவி எல்லாம் கூடு கட்டிட்டு போல இருக்கேன். காக்கா குருவி பெறட்டுறேன். ஸ்ரீவள்ளி நாடகத்துல வள்ளி வேஷம் போட்டியா? கிண்டலா? ஆமா, பணக்கார வீட்டு பொண்ணு, பரதேசியா அலையிற. உன்னை பார்த்தா கார்பரேஷன்ல கொசு மருந்து அடிக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது. உங்களுக்கு கழுத்து நீட்டினதுக்கு கொசுதான் அடிக்க முடியும், யானை அடிக்க முடியும். நீங்க பேச மாட்டீங்க. இவங்கதான், இவங்களேதான், ஓடிவா ஓடிவா. கண்டு பிடிச்ச ஆறாதீங்க, அசையாதீங்க, வா. என்ன இது ஆடாதீங்க அசையாதீங்கன்னுட்டு? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு நீங்க தாங்க வேணும். நாங்க வேணுமா? எதுக்கு என்ன? நாங்க முடி வளர்ற தைலம் தயாரிக்கிற கேசவர்தனி கம்பல்ல இருந்து வர்றவங்க. முடி வளர்க்கிற கம்பெனில இருந்து வர்றீங்களா? பாருங்க, மூஞ்சியில இருந்து முட்டி கால் வரைக்கும் முடி வளர்ந்துருச்சு, இனிமே எங்க வளரணும்ன்ற? ஐயா, அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தம்பிங்களா நீங்களும் தாப்பா, எங்க கம்பெனி தைலத்தை தடவுறதாலதான் சாருக்கு கூந்தல் இவ்வளவு நீளம் வளர்ந்துருக்குன்னு ஒரு விளம்பரம் கொடுத்தீங்கன்னா, தைலத்தால தாடியே இவ்வளவு நீளம் வளருதே, கூந்தல் எம்பிட்டு வளரும்னு பொம்பளைங்க எல்லாம் எங்க தைலத்தை வாங்குவாங்க, வியாபாரம் பெருகும். சும்மா நீங்க ஒண்ணு செய்ய வேணாம். ரூபா கேஷ் 5000 தான். 5000? என்னங்க, விளம்பரத்துக்கு விளம்பரம் ஆச்சு, பணத்துக்கு பணம் ஆச்சு. நீங்க எடுங்க எடுங்க எடுங்க. நிறுத்து. இப்ப எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு ஆகணும். என்ன? உனக்கு நான் புருஷனா, நீ எனக்கு புருஷனா? நீங்க தான் புருஷன். அதான் கேட்டேன். எடியா, இத இல்லையா, இதத்தான் ஆரம்பத்துல இருந்து எடுத்துக்கிட்டு வர்றியா? எடியா, ஐயோ, பணம். ரமலிங்கம், ஒரு லெட்டர் டிக்டேட் பண்ணும். புதுசா ஒன்னு வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள அனுப்புங்க. She is really fast. Good morning, sir. Good morning, Anita. Make a letter to Messrs. Alitalia Airlines, Bombay. As per the discussion we had in Centre Hotel, I am to state the following. Excuse me. One minute. Anita? இந்த போன்ல கால் வந்தா நான் வெளியே போனும், அதானே சார்? Yeah, I'll call you back. Okay, sir. நீ ஒரு கால் தானே கொடுங்க. குட் மார்னிங் மிஸ்டர் பாசாதே, ஐ எம் கபூர் ஹியர். டோன்ட் வரி, சீதாபதி என் கஸ்டடியில் தான் இருக்கான், அவனால எஸ்கேப் பண்ண முடியாது. இந்த விஷயம் பிரசிடண்ட் சொல்லுங்க. என்னடா நீ மட்டும் தனியா வந்திருக்க? அவசரப்படாதே, கொஞ்சம் இரு. அண்ணே, கொஞ்சம் வரீங்களா? இந்த நாய் சொன்னதெல்லாம் செய்யுமா? பாத்தே பாடுவாரு,
வர சொல்ல வா. சரி சரி வர சொல்லு. வாங்க அண்ணே வாங்க. அதுல பணம் காசு எல்லாம் சரியா இருக்கான்னு கொஞ்சம் பாத்துக்கங்க. இல்ல சரியா இருக்கு. மறந்துட்டேன். நல்லவேளை பேக்ல உங்க விசிட்டிங் கார்டு இருந்தது. இல்லனா வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இஸ் இட்? ஐயோ, என்ன காயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. எனக்காக அந்த திருடன் கிட்ட ரொம்ப போராடி இருப்பீங்க நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நோ நோ நோ. நான் என் கடமைய தான் செஞ்சேன். அதுக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க? கடமையா? நீங்க என்ன சொல்றீங்க? அது உங்களுக்கு புரியாமல இருக்கட்டும். போக போக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. நான் வரட்டுமா? குட் நைட். எனக்கு கூட பயமா தான் இருக்கு. பாதுகாப்பான இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்படி மிருகங்க இருக்கிற காட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. பயப்படாதீங்க, என் உயிரை கொடுத்தாவது உங்க உயிரை காப்பாத்துறேன். என்ன சார் இது? என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்க? இங்க மனுஷனை திங்கிறவங்க வந்தா? யோ கவலைப்படாதயா, அப்படி வந்தாலும் உன்னை பார்த்து அவங்க தான் பயப்படுவாங்க. குளிர் அடிக்குது, வண்டியில போறவருக்கு ஓத்திக்கிட்டு போய் படு. தப்பி தவறி உசுரோட இருந்த காலையில வந்து என்ன பாரு. என்னது அவசான மாதிரி சொல்லிட்டு போறான்? நீங்க வேற சின்ன வயசுல இருந்தே போலீஸ் பூட் சத்தம் கேட்டாலே எனக்கு பயம். சும்மா கேட்டேன். என்னது மாலை? நான் தாயா போட்டேன். யார் நீ? நான் தாயா உன் பொண்டாட்டி, நீ தாயா என் புருஷன். என்னையே எனக்கு நீ இன்ட்ரோடியூஸ் பண்றியா?
வாயா? நான் வர மாட்டேன். அட வாயா அண்ணா. ஐயா ஐயா வாயா. விடு நான் வர மாட்டேன். வாயா வாயா வாயா. கை கொண்டச்சி வாயா. இதாயா நான் தங்கி இருக்கிற இடம். எங்க தலைவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். வாயா வாயா. ஹொய் ஹொய்லா ஹொய் ஹொய்லா ஹொய் ஹொய்லா ஹொய்யா. அது என்ன ஹொய்லா ஹொய்? என்னது குகை தானா முடியிருச்சு? ஐயோ தப்பிக்க முடியாது போல் இருக்கேன். கண்டு மட்டும் நம்மளை பாக்குது. ஐயோ நீங்க எப்ப பங்கி வந்தீங்க? எங்களை அப்பவே கொண்டு வந்து கட்டி போட்டாங்க. அப்பவே கொண்டாந்து கட்டி போட்டாங்களா? அவரு எங்க தலைவர் மிசா மிசா. சலாபா சலாபா. உங்க இனத்தை சேர்ந்த பெண்களை எல்லாம் இங்க அடிமையா வச்சிருக்கேன். அவங்க தலைவி இப்ப இங்க வருவா. உங்க மூணு பேர்ல அவ யாருக்கு முத்தம் கொடுக்கிறாளோ அவங்கதான் இன்னைக்கு முதல் விருந்து. Thank you.
வெட்டாதீங்க 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 வெட்டாதீங்க. அனிதா, நான் இன்னைக்கே லீவ் போட்டு ஊருக்கு போறேன். சந்திப்பு ஏற்பட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ள பிரிவு வந்துருச்சு. நீ மேல கோவமா? பின்ன சும்மா இருந்த நெஞ்சுக்குள்ள நெருப்பு மூட்டிட்டு நீங்க பாட்டுக்கு போனா எப்படி? அனிதா, நான் உன்னை விட வேகமா இருக்கேன். நான் ஊருக்கு போறத நம்ம ரெண்டு பேரோட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணத்தான். இப்பதான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள கல்யாணமா? உங்களுக்கு ரொம்பதான் அவசரம். அனிதா, இது கம்ப்யூட்டர் ஏஜ், உருண்டுகிட்டு இருக்கிற உலகம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ எங்க இருக்க? ஓகே ஓகே, உங்க விருப்பத்துக்கு மாறா, நான் வேற என்ன சொல்ல போறேன்? பை தி வே, இந்த விஷயமா நான் உங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசணுமா? அதுக்கு அவசியமே இல்ல, அவங்க இப்போ இறந்துட்டாங்க. ஓ, ஐ அம் சாரி. அனிதா, டிசம்பர் 31ஆம் தேதி இந்த இடத்துக்கு வந்துரு. ஜனவரி 1ஆம் தேதி நம்ம நிச்சயதார்த்தம். புது வருஷத்துல புது வாழ்க்கையை தொடங்குவோம். ஓகே, டிசம்பர் 31st ஹோட்டல் பீச் வில்லா மங்களூர். ரைட், அப்ப நான் வரட்டுமா? டிசம்பர் 31 வரைக்கும் நான் தூங்கவே மாட்டே தெரியுமா? நான் மட்டும் என்னவா, உன்னையே தான் நினைச்சிக்கிட்டு இருப்பேன். பை பை. ஹலோ, போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்தா? ஓ, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் அனிதா அலெக்ஸ் தான் பேசுறேன், சொல்லுங்க. நான் வரேன். குட் மார்னிங் சார். ஓ அனிதா, வந்துட்டியா? எஸ் சார், நீங்க கூப்பிட்டீங்கன்னு மெசேஜ் வந்துச்சு, அதான் உடனே வந்தேன். எஸ், சிட் டவுன். தேங்க் யூ சார். மிஸ் அனிதா, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்ல கொடிகட்டி பறக்கிற கபூரன் கம்பெனில எப்படியாவது ஸ்டெனோ டைபிஸ்டா சேர்ந்துட்டுன்னு சொன்னோம்ல? எஸ் சார், அதனாலதான் யார் யாரையும் சிபாரிசு புடிச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அங்க நுழைஞ்சேன். இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இப்ப ஸ்டெனோ ஆயிட்டேன். மேடம், மிகப்பெரிய தேச விரோத சக்தியாளர் சீதாபதிங்கிறவன் தலைமறவாயிட்டான். போலீஸால தேடப்படுற அவனை வெளிநாட்டை சேர்ந்த ஒரு கும்பல் கடத்திக்கிட்டு போய் வச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிக்க டிபார்ட்மெண்ட் ஒரு தனி பிரிவையே ஏற்படுத்தி இருக்கு, ஸ்பெஷல் பிரான்ச். சீதாவை மறைச்சு வச்சிருக்கவங்களுக்கும் அந்த கபூரன் கம்பெனிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கலாம்னு நம்ம இன்டெலிஜென்ஸுக்கு டிப்ஸ் கிடைச்சது. அதை வச்சுதான் உன்னை அங்க வேலையில சேர சொன்னேன். யூ ஆர் ரைட் சார், மேனேஜிங் டைரக்டர் கபூர் ஒரு மாதிரியான ஆள்தான். அவர் டேபிள் மேல இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் டெலிபோன்ல எந்த கால் வந்தாலும் கூட இருக்கிற ஆளுங்களை வெளியில அனுப்பிட்டு ரகசியமா யார் கூடவோ பேசுறாரு சார். மிஸ் அனிதா, இன்னைக்கு காலையில வந்த ரிப்போர்ட் படி ஜனவரி முதல் வாரத்துல நடக்க போற பொது தேர்தல்ல நாமெல்லாம் பிஸியா இருப்போம் இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சீட்டாவை நாட்ட விட்டே கடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அதுல அவங்க சக்சஸ் ஆயிட்டா அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய அவமானம். டோன்ட் பாதர் சார், நமக்கு அந்த நிலைமை வரவே வராது. ஏன்னா இப்பதான் சீட்டா இருக்கிற ஏரியாவை பத்தி கூட தகவல் கிடைச்சிருக்கேன். எந்த ஏரியா சார்? கர்நாடகாவில் உள்ள மங்களூர். யூ மீன் மங்களூர்? எஸ். மங்களூர், டிசம்பர் 31st. சார், ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அர்ஜுன் ஒருத்தன் என்கிட்ட வந்து பழகுனா, எனக்கு ஆபத்துன்னு சொல்லி என்ன சிட்டி விட்டே கூட்டிட்டு போயிட்டான். அப்புறம் அவன் ஒரு சின்ன தப்பு தான் செஞ்சான், அதை அவன் அடையாளம் காட்டிடுச்சு. நந்தனத்துல 2 வருஷமா இன்ஸ்பெக்டரா இருக்கேன்னு என்கிட்டயே சொன்னான். நந்தனத்துல 4 வருஷமா நான் தானமா இருக்கேன், எனக்கு தான் தெரியுமே. சோ அவன் ஏன் போய் சொன்னா, தன்னை ஏன் போலீஸ் ஆபீசரா போஸ்ட் பண்ணிக்கிட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் ஏமாந்தவன் மாதிரி நடிச்சேன். அவன் பேரு அர்ஜுன் தானே சொன்னேன்? எஸ் சார், அர்ஜுன் தான். இதுல சில போட்டோஸ் இருக்கு, அவன மாதிரி யாரா இருக்காங்களான்னு சொல்லு. இவன் தான் சார். இவனே தான், சந்தேகமே இல்லை. அவன் ஒரு சில்லற திருடமா. ஊட்டியில போன கிறிஸ்மஸ் அன்னைக்கு ராத்திரி சர்ச்சுக்கு போயிட்டு வரப்ப விபத்துல இறந்ததா முதல்ல நியூஸ் வந்து, அப்புறம் அது விபத்துல கொலைன்னு ஒரு கேஸ் சேஞ்ச் ஆச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? எஸ் சார், ஹோட்டல் மேனேஜர் ஆல்பர்ட் பிரான்சிஸோட கேஸ் தானே? இவன் அங்க தங்கியிருந்தப்ப அவரோட பழகிறது இருக்கான். அந்த கொலையில இவனுக்கு சம்மந்தம் இருக்கும்னு இப்ப சந்தேகப்படுறான். டோன்ட் வரி சார், இவனை நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்துல நாம ரொம்ப கரெக்டா இருக்கணும் சார். என்ன சார் சொல்றீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். என்னமா ராணி, எப்படி இருக்க? ஒழுங்கா இருக்கேன் சார்.
இப்ப அந்த மாதிரி தப்பு தண்டா எதுவும் செய்யறது இல்லையே. அன்னைக்கு நீங்கதான் ஸ்டேஷன்ல அவ்வளவு சொல்லி அனுப்புனீங்க, அதுக்கப்புறமா செஞ்ச ஏதோ நல்லா இருந்தா சரி. பாக்காத வா, இதுல எல்லாம் உனக்கு குறைச்சல் கிடையாது. என்னம்மா காலங்காத்தால நந்தி மாதிரி வந்து வழிமறிக்கிற, விலகுமா? இரியா, இத பாரு, நம்ம கிட்ட ஜாஸ்மின் 125 ரூபாய், கடல 150, இங்க சார்லி 200, கடலை 25 ஜாஸ்தி. எது வேணும்? சென்டெல்லாம் போடுற வயசாம்மா, ஏற்கனவே என் சம்சாரம் ஒரு மாதிரி. சென்டெல்லாம் போட்டன்னா என் பெண்ட எடுத்துடுவாம்மா. ஓஹோஹோ, பொண்டாடிக்கு பயப்படுறாளா? அப்ப கோளாறு உன்கிட்ட தான் இருக்கு, உன் கேஸே வேற. பயப்படாத, அதுக்கும் மருந்து இருக்கு. வெறும் 100 ரூபாய், ஒரிஜினல் 9 டாக்ஸ். அந்த சனியனை எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சும்மா, 9 நாயில ஒரு நாய் கூட கடிக்கலாம்மா. இப்பெல்லாம் நான் கிருஷ்ண ஆராமான்னு கோவில் குளம்னு போய்கிட்டு இருக்கேன். விடு. ஏண்டா ட்ரிபிள் பை சிகரெட் 2 பாக்கெட் தான் வச்சிருக்கற, என்னடா கடை வச்சிருக்கற நீ? இதோட 420 ரூபாய் ஆகுதுங்க தம்பி, 2 மாசமா கடை வாடகை தரல. ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்குமுங்க. டேய் காவா, நான் யாருன்னு தெரியும்ல? தெரிஞ்சிருந்தும் என்கிட்டவே பணம் கேக்குறியா? எங்க அப்பன் கிட்ட சொன்னா அசம்பிளில இதே பிரச்சனைய பேசி இந்த ஏரியாவிலேயே கடை இல்லாம பண்ணிடுவாரு, தெரியும்ல? கோச்சுக்காதீங்க தம்பி, இன்னைக்கு கடை வாடகை தரலன்னா காலி பண்ண சொல்லிட்டாங்க, கொஞ்சம் பெரிய மனசு வைங்க. ஏண்டா அப்படி அர்ஜென்ட்டா உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டதுனா, உனக்கு தான் மக இருக்காளே மக, அவளை செட்டப் பண்ண வேண்டியதானடா. என்ன பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, அவர் உங்க தகப்ப மாதிரி இருக்கிறாரு. கொடுக்க வேண்டிய கடனை கேட்டா ஏன் சார் இப்படி பேசுறீங்க? டேய் கத்திரி சிகரெட், நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்றியா? கிழவனுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? டேய் மாப்பிள்ள, உங்க அப்பா மாதிரி ஆளுங்களை அசம்பிளிக்கு அனுப்பி வச்சது இந்த மாதிரி ஆளுங்க தான்டா. அவங்க மடியிலே கைய வைக்கிறியடா பொறுக்கி ராஸ்கல். எசமா நீங்க வீட்டுக்கு போங்க, அவனை நாங்க பாத்துக்கிறோம். ஓ, அவனை சும்மா விட்டீங்க? நீங்க ரெண்டு பேரும் இந்த டிவிஷன்லயே இருக்க மாட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. போகையா? யோ, வாயா ஸ்டேஷனுக்கு. ஏன் சார், தப்பு பண்ணது அவன், அவனை விட்டுட்டு என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு போறீங்க? நீ சொல்றது தத்துவம், நாங்க சொல்றது நடைமுறை. எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. அப்படின்னு இந்த பக்கம் வாங்க. எதுக்கையா? அதான் நடைமுறை. பலமா என்னையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். ஏயா, இந்த ஆள் தான் எம்எல்ஏ பையனை அடிச்சு கடையில கலாட்டா பண்ணா சார். ஆள் வாட்ட சாட்டமா இருக்கான், ஓடிட போறான், விலங்க மாட்டி வைங்க சார். ஸ்டேஷன்ல விலங்கு ஸ்டாக் இல்ல சார். ஏயா, 41 விலங்கு இருக்கதா ரெக்கார்ட்ல இருக்கையா சார்? நம்ம சிஎம் இறந்தனைக்கு கலாட்டா பண்ணவங்க அத்தனை பேரையும் லான் நாடு இன்ஸ்பெக்டர் கோர்ட்டு கொண்டு போயிருக்காரு, அதனால விலங்கு ஸ்டாக் இல்ல. ஏயா, அப்படி பார்த்தாலும் ஒரு விலங்கு மிச்சம் இருக்கணுமையா? அதத்தான் காலையில புக் பண்ண அந்த மாமூல் விருந்தாளிக்கு மாட்டி வச்சிருக்கோம்ல. பரவாயில்ல, இவனையும் அந்த மாமூல் கூடவே சேர்த்து அரெஸ்ட் பண்ணி வைங்க சார். நான் நிரபராதி சார், அதுவும் இல்லாம ஒரு அவசரமான வேலையா நான் வெளியூர் போயிட்டு இருக்கேன், என்ன விட்டுடுங்க சார். நாங்க மட்டும் என்ன ஆடுபுலி ஆட்ட ஆடவா உன்ன கூட்டு வந்திருக்கோம்? யோ, சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லிக்கையா. யோ, கூட்டு போங்கயா, நான் எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வாப்பா, கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுங்கண்ணே. மரியாதை வேணும், வாங்க வண்டி வளக்கண்ணே. ஐயா, உன்னோட சேர்த்து வச்சது சரியான பிசாச கட்டி வச்ச மாதிரி ஆச்சு. என்னையாது இது? ஒரு விதமான பலகாரம். பலகாரமா? யோ யோ, நான் காலையில இருந்து நாஷ்டா கூட பண்ணலையா, எனக்கு கொடுக்குறியா? சாப்பிட்டு தொலை. இது எப்படி சாப்பிடுறது? இப்படி வச்சுக்க. வச்சுட்டா இந்த பட்டன் இப்படி கடி குடிச்சுட்ட, இத இப்படி தரையில அடி. பசி பசி உயிர் எடுக்கற, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா. நீங்க போய் உட்காருங்க, நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். ம், வா. அம்மா.
அங்க பாரு. போலீஸுக்கு கடுக்கா கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? கில்லாடி தம்பி, பயப்படாதீங்க. இந்த சேர்வராயன் பேரை சொன்னா போலீஸ் படையே கர்ப்பம் கலங்கும். நீ அவ்வளவு பெரிய ஆள? அட, விருந்தாளியா வந்திருக்க, அதுவும் ஒரு சிட்டுக்குருவியோட வந்திருக்க. உன்னை உபசரிக்காம டயத்தை வேஸ்ட் பண்றேன் பாரு. கித்தேரி கித்தேரி. சிட்டுக்குருவி லேகியம் தாது புஷ்டிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணே, சாராய சக்கரவர்த்தி சேர்வராயனுக்கு சிட்டுக்குருவி லேகியம்னு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு பாருங்க, சிங்கம் புலி லேகியம்னு பிடிக்கும். என்ன அது, சகல புஷ்டிக்கும் நல்லது. குருவி குருவி. கவலையே படாத, அதே தண்டனை நிச்சயம் உனக்கு கிடைக்கும். சாமிய கும்பிட்டு சாங்கோபங்கமா போய் சேரு. அதே தண்டனை கிடைச்சா கூட போயிடுவையா? உன் கூட ஜெயில இருந்து தப்பிச்சதுக்கு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ கொடுப்பாங்க. அதை யார் அனுபவிக்கிறது? பாரு, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, இல்ல எங்கயாவது போ. என்ன விட்டு தொலைஞ்சா போதும், போய் தொலை. யோ, என்ன வாத்து நினைச்சிட்டு பேசுறியா? காரி ஆகுற வரைக்கும் சேர்த்துக்குவீங்க, உங்க கூடவே வரணும், அப்புறம் கழட்டிடுவீங்க, அப்படியே பேசாம போகணும், அப்படிதானே? அப்படிதான். யோ, அதுக்கு வேற டெங்கினி கோட்ட ஆள பாரு. நான் எங்கயும் போக முடியாது, உன் கூடயே தான் வருவேன். ஆமா, என்ன சொல்ற? என்ன, நீ என் கூடவே வருவியா? அப்ப முருகா, வேற வினையே வேண்டாம், ஓடி. என்ன செய்வே?
சண்டையிட்டா அட ரெண்டில் ஒண்ணு இப்ப தெரியும். அம்பு பண்ணி சண்டையிட்டா அட ரெண்டில் ஒண்ணு இப்ப தெரியும். இப்போது தெரியாது என் சக்திதான் என்ன வீணாக வரக்காதே தெரியாமட்டு போடி பொம்பளை கேடி என்ன நீ தேடி லாபம் இல்ல என்னோட வழி வேறம்மா முடியாது நீ வேற இடம் பாரம்மா மாட்டிக்கொள்ளு வேணா மோதாதே வீணா அப்புறம் முட்டிக்கொள்ளு தானா கம்பு பண்ணி சண்டை இழுத்தா அட ரெண்டில் ஒண்ணு இப்ப தெரியும். கம்பு பண்ணி சண்டை இழுத்தா அட ரெண்டில் ஒண்ணு இப்ப தெரியும். பரதேசி போய் உள்ளா நம்ம வண்டிக்கு நம்பர் ஏது அவன் ஒழுங்கா நம்பரை வாங்கி ஓட்டிட்டு வர்றான் நம்ம வண்டியில போய் சொல்லி உத வாங்காதீங்க கம்பிட்டுருங்க என்னங்க நம்ம வண்டியிலதான் அனுபவிக்க முடியல அடுத்தவங்க வண்டியிலயாவது கொஞ்சம் அனுபவிப்போமே என்ன செய்ய சொல்ற இனிமே பஸ் வருங்கிற நம்பிக்கை இல்ல என்னால நடக்கவும் முடியல அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு அந்த வண்டியில போய் அடுத்த ஊர்ல இறங்கிக்குவோமே சரி சரி கேக்குறேன் ஏத்துறானா இறக்குறானு போய் பாப்போம் போய் கேளு காட்டி நான் நிறுத்துறேன் பின்னால வாங்க போங்க நிறுத்துங்க 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 அப்பா நிறுத்துங்க நிறுத்துங்க என்ன புதுசா இருக்கு வண்டி மறைச்சு பிச்சை வைக்கிறீங்க இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க நாங்களும் வாழ்ந்து கட்டவங்க தான் பச்ச தவற விட்டுட்டு இப்படி பரதவிக்கிறோம் எங்களை நீங்க போற வழியில ஏத்தி இறக்குங்க உங்களுக்கு புண்ணிய கிடைக்கும் இதுவும் ஒரு விதத்துல பிச்சைதானே அட விடுப்பா பாவமா இருக்கு ஏத்தி இறக்கிடுவோம் ஏறுங்க சரி உங்களுக்கு தெரியவரா ஏத்து ஏத்துற ஏத்துற ஏறுங்கடா தர்மம் தலை காக்கும் ஏறுங்க ஏறிட்டீங்களா ஏறிட்டோம் ஏறிட்டோம் விடுங்க தம்பி ஒரு விஷயம் சொன்னா சிரிக்க மாட்டீங்களே இல்ல சொல்லுங்க பெரியவரே இதே டெம்போ டிராக்ஸ் தான் இதே கலர் தான் ஆனா நம்பர் மாத்திரம் ஒண்ணு இல்ல நம்பர் இல்லாம ஒரு புது காரை வாங்கிக்கிட்டு திருப்பதிக்கு போய் பூஜை பண்ணி எடுத்துட்டு வரலாம்னு புறப்பட்டோம் என் பொண்டாட்டி சுப்பு இருக்காள என்னையா மலை மாதிரி உட்கார்ந்து இருக்கா இவதான் என் பொண்டாட்டி சுப்பு போற வழியில வினை தீர்த்த விநாயகர் இருக்கான் போய் கும்பிட்டுட்டு போனா நம்ம வினையெல்லாம் தீர்ந்துடுவோம் கூட்டிட்டு போனா என்ன அங்கதான் வினையே ஸ்டார்ட் ஆச்சு நாங்க கும்பிட்டுட்டு திரும்புறோம் அச்சுல வாத்தாப்புல உங்க மாதிரியே ரெண்டு பேரு என் வண்டிய கிளப்புறானுங்க கொஞ்சம் விட்டாது நாங்க தானே சொல்லுவீங்க போல் இருக்கேன் அதானே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களே ஏதோ பெரிய இடத்து பிள்ளைங்க போல இருக்கு பாவ புண்ணியத்துக்கு ஏத்திக்கிட்டு போகுதுங்க நீங்க பேசுறத பார்த்தா இங்கே இறக்கி விட்டு போயிடுவாங்க ஏன் பெரியவரே உங்களுக்கு சங்கீதம் மேல ரொம்ப பிரியமோ அதையா அப்படி கேக்குறீங்க இந்த பையில நாதஸ்வரம் தானே நாதஸ்வரமா
இதுல பெரிய விவகாரமே அடங்கி இருக்கு. என்ன அவுக்கிற பாருங்க, சத்தமே வராதா? சத்தமா? இதுல வர்ற சத்தம் எனக்கு. சின்ன பசங்களா இருக்கிறீங்க, இங்கிலீஷ் படமே பார்த்தது இல்லையா? அதுல இப்படி ஆடிக்கிட்டே சுடுறானுங்களே, மிஷின் கண்ணு அதுதான் இது. இதை எதுக்கு வச்சிருக்கீங்க? எதுக்கா? அந்த கபோதி பயலுக என் கார திருநான்களே, அவனுங்க என் கண்ணில் பட்டான்னா காக்கா சுடுற மாதிரி சுட்டு இதே டெம்போ டிராக்ஸ்ல எடுத்துக்கிட்டு போய் கீழ் திருப்பதியில புதைச்சிட்டு மேல் திருப்பதியில போய் வெங்கடாஜலபதி காதலையும் போட்டுட்டு அப்புறமா வந்து இந்த தாடியை எடுக்கிறதா இருக்கேன். பரவாயில்லையே, சாமியார்கிட்ட கூட ஒரு வெஞ்சன்ஸ் கதை இருக்க. கதை மாத்திரம் இல்லையா, இது எப்படி வளர்ந்துருக்குன்னு பாரு. இந்த அளவுக்கு என் கதையும் பெருசு. ஆமாமா, நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, வண்டி நிறுத்த சொல்லுங்க. போடியா பிரேக்க? போடுறா வண்டிய. நாங்க வர்றோம், ரொம்ப நன்றி. தம்பிங்களா, நீங்க நல்லா இருக்கணும். உங்களை பார்த்தா பெரிய இடத்து பிள்ளைங்க மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்ச ரெண்டு புத்திமதிகளை சொல்றேன். சொல்லுங்க. இது புது காரு, நிறுத்தி விட்டு காபி இப்படி சாப்பிட போகும்போது சாவிய வண்டியில வைக்காதீங்க. ஏன்? சாவிய எடுத்து பையில போட்டுக்கிட்டு போங்க. இதே மாதிரி சட்டைய போட்டுக்கிட்டு பெரிய இடத்து பசங்க மாதிரி வந்து காரை திருடிட்டு போயிடறானுங்க. திருட்டு பசங்க. ரெண்டு பேரும் நல்லா சிரிக்கிறீங்க. இறங்குங்க. இறங்கடா. உப்பு கிடைச்சா சொல்லி போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. டேய், நம்ம நல்ல நேரம் பொழைச்சோம். அவங்களுக்கு மட்டும் நம்ம அநியாயம் தெரிஞ்சது. சரி, நம்ம போலாம். ஏங்க இப்படி காட்டுக்குச்சல் போடுறீங்க? அம்மணி, நம்ம முத முதல்ல பிளைட்ல ஏறி இருக்கிறோம், அந்த சந்தோஷத்துலலாம் கத்தி புட்டேன். ஒண்ணு இல்ல, தயவு செஞ்சு உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். போய் உட்காருங்க. பெல்ட் போட்டுக்கோங்க. போங்க. பெல்ட் போட்டுருக்கேன் பாரு. ஐயோ, இந்த பெல்ட் இல்ல, சீட் பெல்ட். போங்க. ஐயோ, அமணி அமணி அமணி, இந்த ஊர்ல எனக்கு யாருமே தெரியாது, நிறைய பைசா வர வச்சிருக்கிறேன், அதான் கொஞ்சம் பயமா இருக்குது. உங்க வீட்டுல இன்னைக்கு ராத்திரி தங்கிடுறேன். ஐயோ, நான் தனியா தங்குறேன், என் கூட ஆம்பளைங்க எல்லாம் தங்க முடியாது. ஒரே ஒரு ராத்திரி. என்ன நீங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க, போறீங்களா இல்ல போலீஸ் கூப்பிடவா? போலீஸா? பிரீதா. ஓ, தாரக பிரபு சாரா? என்ன, வணக்கம் சொல்ல மாட்டியா? வணக்கம் சார். இப்பதான் போன் வந்துச்சு, மதுரையில நம்ம ஆள் கொடுத்த பார்சல கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டேமே. ஆமா சார், உள்ள என்ன இருக்குன்னு கேட்டேன், அதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னுட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு பார்சல நான் எப்படி சார் வாங்கிட்டு வர முடியும்? அது மட்டும் இல்ல, அபிஷியலா நாங்க அப்படி ஒரு பார்சல வாங்கிட்டு வரக்கூடாது. அபிஷியலான்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். இதனால எத்தனை லட்சம் நஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். இந்த வேலையை உனக்கு வாங்கி கொடுத்தவனே நான். நான் உனக்கு லாபத்தை உண்டாக்குனேன், நீ எனக்கு நஷ்டத்தை உண்டாக்கிட்ட. நீங்க வாங்கி கொடுத்த வேலையை வேணும்னா நான் இழக்க தயார், ஆனா தவறான வழியில போக மாட்டேன். உனக்கு அவ்வளவு கர்வமா? கடமையை நான் ஒழுங்கா செய்யறது உங்களுக்கு கர்வமா தெரிஞ்சா அது கர்வமாவே இருந்துட்டு போட்டோம். நான் வரேன் சார். போயிட்டு வாமா. தமிழ்நாட்டுல இங்கிலீஷ்ல போட்டிருக்கான். சரி, தங்க காசை யூஸ் பண்ணுவோம். பிரீதா பேபி, எப்படி பசங்க வந்தாங்கன்னு பாக்குறியா? தாரக பிரபு சார், இதெல்லாம் நல்லா இல்ல, மரியாதையா வழி விடுங்க. எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். ஏர்போர்ட்ல என்ன சொன்னேன்? கடமைய கர்ப்பம் நினைச்சா அது கர்ப்பமாவே இருக்கட்டும்னு சொன்னேன்ல? சொன்ன இல்ல மிஸ்டர் தாரக பிரபு, இப்பவும் சொல்றேன். அதாண்டி நானும் சொல்றேன், ஒரு பொண்ணுக்கு கர்ப்பம் எது வரைக்கும் தெரியுமா? கற்புங்கிற ஒண்ணு இருக்கிற வரைக்கும். என்னடா பாத்து நிக்கிறீங்க? ஏய்,
தங்க காசு தாரக பிரபு, இது காக்கா பாளையம் கவுண்ட புள்ள, தெரியுமா? ஆமா, மாமா மச்சான் விளையாட்ட விளையாடலாமா? முகத்துல நம்ம ஜாடையே இல்ல, சொந்தமா கொண்டாடுற மாமா மச்சான் விளையாட்ட விளையாடுற. கிண்டல் ஓகே, சி யூ. எக்ஸ்கியூஸ் மீ, ஏர் ஹோஸ்டஸ் பிரீதா வீடு இதுதானே? எஸ், நான் தான் பிரீதா. என்ன விஷயம்? மேடம், நேத்து ராத்திரி நீங்க உங்களோட ஒரு பட்டி காட்டான அழைச்சிட்டு வந்தீங்களா? அவன் இங்க தான் தங்கி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்குது. அவன் அரெஸ்ட் பண்ண வந்தது. ஏ, அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரா? மிஸ்டர் தாரக பிரபு சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறவரு. நேற்று ராத்திரி நாலு ஆளுங்களோட போய் அவரை வழிபறி பண்ணிருக்கான். அவர் என் உயிருக்கே ஆபத்துன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. சார், இது அநியாயம். உண்மையில என்ன நடந்துச்சுன்னா, தாரக பிரபு அவருடைய ஆளுங்களும் என்கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க. அப்ப கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்தினவரே அவர்தான். அதை தெரிஞ்சுக்கோங்க. சாரி மேடம், எங்க கிட்ட எழுத்து மூலமா யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களோ அதை வச்சுதான் விசாரணை பண்ணுவோம். ஒருவேளை நீங்க முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அவரை விசாரணை பண்ணிருப்போம். அதுதான் ப்ரொசீஜர். கூப்பிடுங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. ஐ எம் இக்னேஷியஸ் எமானுவல் இன்பராஜ். ஐ பே எஸ் அடிஷனல் கமிஷனர் டெபுட்டட் டு கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட். காஃபி பர்சன். ஐடென்டிட்டி கார்டு பாக்குறீங்களா? நோ சார். தேங்க்யூ. நீங்க தூக்கிட்டு வந்திருக்கிறீங்களே, இந்த கம்ப்ளைண்ட்டை நினைச்சா சிரிப்பா வருது. கிரிமினல் ஒருத்தர் ஒரு போலீஸ் ஆபீசர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட், இன்னொரு போலீஸ் ஆபீசர் நீங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்களே, தமாஷா இல்ல? சார், நீங்க என்ன சொல்றீங்க? தாரக பிரபு கிரிமினலா? நம்பர் 1 லிஸ்டட் கிரிமினல். எஸ் வேலூர் சென்ட்ரல் ஜெயில அவன் நம்பர் 303. அங்க அவன் பேர் இருளப்பன். பாளையங்கோட்டை ஜெயில நம்பர் 101. அங்க அவன் பேர் சன்னாசி தேவன். அப்புறம் மதுரை ஜெயில 107 சம் அதர் நேம். அப்ப அந்த நேரத்துல எல்லாம் நான் அங்க இருந்திருக்கேன். சார், இந்த சின்ன வயசுல நீங்க எல்லா இடத்துலயும் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க. நான் இந்த சரகத்தை விட்டு வெளியில போனதில்ல. மன்னிச்சிருங்க சார், தொந்தரவு கொடுத்துட்டேன். வரது சார். ஓகே இன்ஸ்பெக்டர், உங்க கடமையை தான் நீங்க செஞ்சீங்க. இட்ஸ் ஆல் ரைட். வணக்கம். தேங்க் யூ சார். ம்.
வேலைக்காரி என்னாச்சு? எங்க இந்த பைய? புலிகோய்க்குள்ளேயே புலி வேஷம் போட்டா எப்படிங்க முதலாளி? என்னையா சொல்ற? அவன் உண்மையிலேயே பெரிய போலீஸ் அதிகாரிங்க, உங்க ஜாதகத்தையே சொல்றான். அடிக்கடி பயமுத்துறாங்க. போலீஸ் அதிகாரியா? இனிமே நம்ம வெளியே போக கூடாது. ஒரு 6 மாசத்துக்கு அண்டர் கிரவுண்ட்ல போயிட வேண்டியதுதான். லுக், திஸ் இஸ் மை அட்ரஸ். December 31 இந்த இடத்துக்கு வந்துரு. January 1 நம்ம நிச்சயதார்த்தம் நடக்கும். புதிய வருஷத்துல புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். ஓகே. ஹோட்டல் பீச் வில்லா மங்களூர். ராஜா, உங்களை விட்டுட்டு நான் எப்படி? டோன்ட் வரி, அதான் சீக்கிரம் சந்திக்கிறோமே. பை டார்லிங், பை. அவசரம் 100. அடடே கண்ணாயிரம், ஓ வண்டி கடிச்சிட்டாப்ல இருக்கு. சாமிக்கு நேத்திக்கெல்லாம் முடிச்சிட்டீங்க. ஆடாடாடா, ஆண்டவனோட மகிமையே மகிமை தாங்க. இந்த பாருங்க, இது வரைக்கும் நான் பண்ணாதது கொலை. இப்படி ஏடா கூடமா பேசினீங்க, அதையும் பண்ணிடுவேன். என்னங்க சொல்றீங்க? போனவன் போனான்டிங்கிற மாதிரி போன வண்டி போனதுதான். ஏன் வண்டி மாத்திரமா போச்சு? எல்லாமே போச்சு. என் தலைய பாரு. என் தலை மாத்திரம் இல்ல, அந்த தலைய பாரு. முடிய இறக்கி வித்துட்டயா? என்னது, முடிய வித்துட்டீங்களா? ஆமா, முடி வித்த 3000 ரூபாய் மூலதனமா வச்சுதான் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறாரு. என்ன தொழில்ங்க? பார்பர் ஷாப். நல்ல தொழில். ஆமா, மொட்டையில அம்மாவை ஏன் விட்டுட்டீங்க? அது நாங்க முத முத ஆரம்பிக்க போற கடையில என் கையால குத்து விளக்கு ஏத்தி வச்சு முதல் போனியா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வினதீர்த்த விநாயகருக்கு வேண்டி இருக்கு. மறுபடியும் வேண்டுதலா? நான் வேண்டுதல் பண்ணித்தான் நாயா பேய அலையிறோம். மறுபடியும் வேண்டுதல்ல, இப்பவே மொட்டை அடிச்சிருவேன். ஐயோ, நாளைக்கு அந்த பொண்ணுகள்லாம் சேர்ந்து வரப்போறாளுக. நீ எல்லாரையும் காதலிச்சிருக்க, உன் மண்டமைத்த பிக்க போறாளுக. என்ன செய்ய போற? நீயும் ஏண்டா பயமுறுத்துற? அத நினைச்சவ என் நெஞ்சு படக்கு படக்கு அடிச்சுக்குது. எங்க கொஞ்சம் நானே we'll be right back.
நான் கேக்குறதுக்கு ஒழிக்காம மறைக்காம பதில் சொல்லு. எங்கடா அவன் தோஸ் தருண்? தெரியாது. தெரியாதா? கான்ஸ்டபிள்ஸ், ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஏய் ஞான பிரகாசம், உன்னை பார்க்க எனக்கு பரிதாபமா இருக்குடா. இப்போ அது சொல்லு, உன்னை விட்டுடுறேன், அவன் எங்க இருக்கான்? தெரியும், சொல்ல மாட்டேன். கூட்டாளி மேல அவ்வளவு பாசமா? கான்ஸ்டபிள்ஸ் அடிங்க, எனக்கு மயங்க வரல. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சொல்ற ராஜா நான் தான், இன்பராஜ் நான் தான், இளையராஜா நான் தான், அர்ஜுனும் நான் தான். ஆளு ஒண்ணுதான், ஆனா பேர் தான் வேற வேற. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண?
யார்கிட்டயும் பறி கொடுக்காத என் மனச உன்கிட்ட நான் பறி கொடுத்தேனே, அதை நீ உடைச்சு சுக்குனு ராக்கிட்டியே. தப்புதாமா, I am really sorry. யோ டூப்ளிகேட், உன் சாரியை கொண்டு போய் உடப்புல போடியா? நான் வித்த காட்டி தட்ட நீட்டுறப்போ என்ன தொட்டு பாக்கணும்னு எவ்வளவு பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்களெல்லாம் விட்டு உன்கிட்ட வந்து மாட்டினேன் பாரு, உன்ன சொல்லி குத்தம் இல்லையா? எங்க அண்ணன் இருக்கானே தல்லுபாய், அவனை ஜோட்டால அடிக்கணும். விமான விபத்துல எங்க அப்பா இறந்ததால நான் இந்த ஏர் ஹோஸ்டஸ் வேலைக்கு வந்தேன். எங்கிட்ட பேசணுங்கிற சபலத்துல பெல் அடிச்சு என்ன கூப்பிட்டு இழிச்சுக்கிட்டே ஏதாவது கேட்பாங்க. நானும் பொழப்பாச்சேன்னு போலித்தனமா ஒரு புண்ணையை சிந்திட்டு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு அவங்க கேக்குறத கொடுப்பேன். இதுக்கெல்லாம் தண்டிக்கிற மாதிரி என்ன ஏமாத்திட்டியே. அர்ஜுன்ங்கிற இன்பராஜ் என்கிற ராஜா என்கிற இளையராஜா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இவங்கள மாதிரி நான் புலம்ப போறது இல்ல. ஏன்னா வானத்தில இருந்து பூமி வரைக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நினைக்கிறவன் மட்டும் நான் கேக்குறேன், ஏன் எங்களை இப்படி நீ முட்டாளாக்குறேன்? அத நீ சொல்லாம உன்னை நான் விட போறது இல்ல. விவரமா சொல்றேன், வைத்த கழுவுறதுக்காக சின்ன சின்ன திருட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தனா ஒரு அநாத. அப்படி பொழைக்கிறதுக்காக ஊட்டிக்கு போனேன். அதனாலதான் நாட்டுக்கு தேவையான ஒரு அணுசக்தி விஞ்ஞானியையும் காப்பாற்ற போறோம்னு நீ இதுல இறங்கிருக்கல. ஆமா, அந்த பொண்ணு சொன்ன கதை ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. நான் இதுல இறங்கினதுக்கு அதுவும் ஒரு காரணம் தான். அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லாத எங்களையும் காதலிச்சு ஏமாத்தினேன். நீங்க ஏமாத்துறேன்னு தான் சொன்னீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. உங்க எல்லாரும் கூடவும் நான் பழகிருக்கேன். நீங்க ஒவ்வொருத்தரும் என் கூட தனியா இருந்திருக்கீங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்க யாருக்கிட்டயாவது நான் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கேன்னா? இத பாருங்க, என்னோட நோக்கம் அத ஒரு வெறின்னு கூட சொல்லலாம், அந்த ஏழை குழந்தையை காப்பாத்தணுங்கிறது தான். என் மேல இருக்கிற ஆத்திரத்துல அந்த நல்ல காரியத்துக்கு உதவி செய்ய மறுத்துறாதீங்க. அர்ஜுன், ஒரு திருட நீயே இப்படி ஒரு புனிதமான காரியத்தை செய்யறப்ப நான் ஒரு படிச்சவ உனக்கு உதவி செய்யலனா கேவலமாயிடும். யார் வராங்களோ இல்லையோ நான் உன் கூட வரேன். நீங்க சொன்ன அந்த மீனு என் கூட திருச்சியில படிச்சவ, கல்யாணத்துக்கு கூட இன்விடேஷன் அனுப்பியிருந்தா, ஆனா என்னால தான் போக முடியல. யாரோ ஒருத்தர் அந்த நீங்களே அவளுக்கு உதவி பண்ணும்போது கூட படிச்சனா அவளுக்கு உதவாம இருக்க முடியுமா? நானு வரேன். அலுமினிய தட்டுல விழுற 5 பைசா 10 பைசாவை நம்பி தினம் தினம் கர்ணம் தப்புனா மரணம்னு பொழைச்சிட்டு இருக்கவனா? போற உசுறு ஒரு குழந்தைக்காக போட்டுமே என்னங்கிற. இந்த ஜிப்சிக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. இவ தினம் தினம் 30 அடி உயரத்துல எடுக்கிற ரிஸ்க நான் 30,000 அடி உயரத்துல எடுக்கிறேன், அவ்வளவுதான். சோ உங்கள நானும் ஒருத்தி. நீங்க எல்லாம் இவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், நீ என் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க. யாரையும் காணும்? நீ? நானே தயா. எப்படியா இருக்க? எங்க போனாலும் உன் தொல்லை தாங்க முடியல, என்ன விட மாட்டியா? யோ, நீ என்ன விட்டாலும் நான் ஒன்னு விட மாட்டேங்க. இப்ப பாரு உன் செக் போஸ்ட் என்ன ஆகுதுன்னு. யோ, இத உடைச்சிட்டு போவா அவ்வளவுதானே? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உடனே போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன், அவங்களே நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவாங்க. ஓகேயா அருண், அவளும் நம்ம கூட வந்துட்டு போட்டுமே. அனிதா? ஆமா அருண், நாம நல்ல காரியத்துக்காக போறோம், வீணா தகராறு வேண்டாம் ப்ளீஸ். வந்து தொல. ஆமா, இவங்க எல்லாம் யாரு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல வண்டியில ஏறு. செக்யூரிட்டி, நான் கபூர் சாப் பாக்க அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். உங்க பேரு? மீனு. ஓ, நீங்க தான் மீனுவா? ஒரு நிமிஷம்.
என் சேஃப்டிக்காக எப்ப வச்சிருப்பேன் மறந்துட்டேன் சாரி. ஓஹோ சரி உள்ள போங்க. உயிரை காப்பாத்திட்டு ஓடி வரதுக்கு அப்படி ஒரு போலி பாஸ்போர்ட் தான் உதவியா இருந்துச்சு. அப்படின்னா என் கணவரை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கிறது நீங்க தானா? என்னம்மா சொல்ற, சீதாபதி உன் கணவனா? ஆமா. நீங்க அழிக்க நினைக்கிற அந்த அணுசக்தி விஞ்ஞானி என் புருஷன் தான். சீதாபதி விஞ்ஞானியா? இல்லம்மா. மீனு, அணுசக்தி கழகத்துல ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்த சீதாபதி ஒரு விமான விபத்துல இறந்துட்டாருமா. இந்த சீதாபதி, அதாவது உன் புருஷன், அங்க ஒரு சாதாரண கிளர்க் தான். அவர் பேரை சொல்லி உன்னை ஏமாத்திட்டாருமா. அழாதம்மா, இப்ப எனக்கு உறவுன்னு இருக்கிறது நீ ஒருத்தி தான். என் மகளுக்காக அவனை நான் விடுதலை செஞ்சிடுறேன். இந்த நிமிஷத்திலிருந்து உன் புருஷ கைதி இல்ல. சீக்கிரமாவே உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடுறேன். ஏ அருண், எதுக்காக எங்களை எல்லாம் இந்த டிரெஸ் போட சொன்னீங்க? காட்டுக்குள்ள சீதாபதியை கடத்தி வச்சிருக்கிற கும்பல் இந்த உடையில தான் இருக்காங்க. அதனால நாமும் இந்த உடையில போறதுதான் நமக்கு நல்லது. காட்டுக்குள்ள நுழைய போறோம். எந்த நேரத்திலையும் அவங்க நம்மளை தாக்கலாம். ஜாக்கிரதையா இருங்க. சீதாபதி கைதியா இருப்பானு காப்பாத்த வந்தா இங்க தலைவனா இருக்கானே? கொஞ்சம் இருங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஓகே காம்ரேட் பாலா, காம்ரேட் செமேலிய நீங்க காதலிச்சீங்களா? எஸ் கேப்டன். காம்ரேட் செமேலி, நீங்க காம்ரேட் பாலாவை காதலிச்சீங்களா? எஸ் கேப்டன். இடியட்ஸ், நாம இந்த காட்டுல தங்கி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்கிற அருணையும் அந்த பொண்ணுங்களையும் அழிக்கணும்னு கபூர்கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு. நம்ம துப்பாக்கிகளும் அவங்கள பலி வாங்க துடிக்கிறத மறந்துட்டீங்களே? இந்த தலைமறை உன வாழ்க்கையில இங்க யாருக்கும் அன்பு பாசம் காதல் எதுவுமே இருக்கக்கூடாது. இது நமது சட்டம். கேவலமானதெல்லாம் இங்க ஒத்துக்குவீங்க, ஆனா புனிதமான காதலை ஒத்துக்க மாட்டீங்க, அப்படிதானே கேப்டன்? எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஐ நீட் டிசிப்ளின், அண்டர்ஸ்டாண்ட்? ஆமா, முத முதல்ல உங்க ரெண்டு பேர்ல காதலிக்க ஆரம்பிச்சது யாரு? நான் தான் கேப்டன். நீ ஜென்டில்மேன். நம்ம பீனல் கோடு எல்லா செக்ஷன் படி காம்ரேட் பாலாவை குற்றவாளியின் தீர்ப்பு கூறி குறைந்த பட்ச தண்டனையான மரண தண்டனை விதிக்கிறேன். காம்ரேட் செமேலி, பாவம் பாலா, உங்களை காதலிச்சுட்டு ரொம்ப வேதனைப்படுறார். Come on. Come on. Come
காந்திய காப்பாத்துறதா நினைச்சிட்டு ஒரு கோட்ஸைய காப்பாத்த வந்திருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. உனக்கு உன் டேசி தேவை, எனக்கு என் கணவர் தேவை. இப்போ எப்படி என் குழந்தை அவ கையில இருக்கோ அதே மாதிரி அவ புருஷன் சீதா பத்தி நம்ம கையில இருக்கணும். அவனை விடக்கூடாது, அப்பதான் டெய்ஸிக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ என்ன சொன்னாலும் இனிமே நாங்க உன்னோட இருக்க போறதில்ல. அப்போ இதுதான் உங்க முடிவா? ஆமா, சீதா பத்தி அவனோட எதிரிகளும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க, இனிமே நம்மளால அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நாங்க எல்லாரும் திரும்பி போறோம். ஆமாயா, எங்களெல்லாம் அவுத்து விட்டுடு, நாங்க போய் ஊர் சேர்றோம். அந்த குழந்தை எப்படியாவது போகட்டும்னு முடிவு கட்டிட்டீங்க அப்படிதானே? எங்க கதையே என்ன ஆகும் தெரியல. அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத குழந்தை பத்தி நாங்க கவலைப்படணும்? ஏண்டி, உங்களை நம்பித்தானே இந்த மனுஷன் இவ்வளவு தூரம் வந்தாரு. இவரை இப்படி கைவிட்டா எப்படி? இத பாரு, நீயும் இவர மாதிரி ஜெயில் பரவ, உனக்கு எது வேணாலும் ஒத்துக்கலாம், ஆனா நாங்க அப்படி இல்ல, அத தெரிஞ்சுக்கோ. இத பாருங்க அருண், சீதாபதி அவனோட ஆட்களும் ரொம்ப கொடூரமானவங்களா இருக்காங்க, அவங்களை எதிர்த்து நம்மளால போராட முடியாது. எங்க உயிருக்கு ஏதாவது ஆனா நாங்க ஏத்துக்குவோம், ஆனா எங்க மானத்துக்கு ஏதாவது ஆனா எங்களால தாங்கிக்க முடியாது. இத பாருங்க, என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வரவிட மாட்டேன். என்ன நம்புங்க, அவங்க ஆயுதங்களை சேமிச்சு வச்சிருக்காங்களே அந்த வெடிமருந்து கிடங்குடைய வரைபடம் தான் இது. நாம இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து அவனோட ஆட்கள் எல்லாம் இங்கதான் குவிச்சு வச்சிருக்கான். இத பாருங்க, எப்போ உங்களை காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கையை நான் எழுந்துடுறனோ அன்னைக்கு நான் என்னோட கொண்டு வந்திருக்கிற அந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டை என் வயித்துல கட்டிக்கிட்டு இந்த வாட்ச் டவர் மேலேருந்து இந்த சிம்னி மூலமா உள்ள குதிச்சு அவங்க எல்லாரையும் அழிச்சிட்டு நானும் அழிஞ்சிடுவேன். உங்க கற்புக்கு துரும்ப அளவு கூட பாதிப்பு ஏற்பட விட மாட்டேன். நீங்க போய் நிம்மதியா இருங்க. ஹலோ, எஸ் சார், எனக்கு என்னமோ அந்த அருண் தப்பானவனா தெரியல, அவனோட நோக்கம் அந்த குழந்தையை காப்பாத்துறது தான். ஓகே சார், நான் உங்களை அடிக்கடி காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. ஹலோ. ஹாய் அனிதா, உன்கிட்ட ஒன்று கேட்பேன், மறைக்காம பதில் சொல்வியா? சொல்றேன். நாங்கள்லாம் அருணை மறந்துட்டோம், ஆனா நீ இன்னும் அவரை காதலிக்கிற. Am I right? No. முதல்ல நான் அவரை காதலிக்கவே இல்லை, ஆனா இப்ப நான் அவரை மனசார காதலிக்கிறேன். Sincere love. அவரு தெரியல. அந்த சீதாபதியோட போராடி ஜெயிப்போங்கிற நம்பிக்கையை நாங்க முழுசா இழந்துட்டோம். நீ 1000 சமாதானம் சொன்னாலும் சரி, இந்த முறை நாங்க எடுத்த முடிவை மாத்திக்கிறதா இல்ல. பொழுது விடிஞ்சதும் நாங்க போறோம். அப்போ நீங்க எல்லாரும் என்ன காதலிச்சேன்னு சொன்னது, எனக்காக உயிரையும் கொடுப்பேன்னு சொன்னது எல்லாமே போய் அப்படிதானே? நீ எங்களை காதலிச்சதே போய் ஆனதுக்கு அப்புறம் இந்த கேள்விக்கு மரியாதையே இல்ல. தேங்க்ஸ். நீங்க என்ன விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி நான் உங்களை விட்டுட்டு போறேன். விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. குழந்தை டெய்ஸியை காப்பாத்த முடியாதுன்னா இன்னும் ஏன் உயிரோட இருக்கணும்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி என்னோட கொண்டு வந்த வெடிகுண்டை கட்டிக்கிட்டு அவங்களையும் அழிச்சிட்டு நானும் அழிஞ்சிடுவேன். உங்களுக்கும் எந்த விதமான ஆபத்தும் இருக்காது, நீங்களும் பாதுகாப்பா போலாம். உங்கள யாரோ ஒருத்தி சீதாபதியோட கையாளு. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அந்த வெடிகுண்டுதான். நீதான் மீனோட படிச்சவ, நிச்சயமா நீதான் எடுத்துக்கணும். கம் ஆன். ஒரு குழந்தையை காப்பாத்தணும்னு சொன்ன உடனே உன்னை காதலிச்சு அடைஞ்ச தோல்வியை சகிச்சுக்கிட்டு
நீ கூப்பிட்டவன பின்னால வந்த பாரு, எனக்கு இது தேவைதா? நான் நம்ப மாட்டேன். என்ன நம்பு? நான் எடுக்கவே இல்ல, சத்தியமா சொல்றேன். ஏண்டி சத்தியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு? இப்ப நான் கேக்குறேன், ஏன் அருண் நீங்க சொன்ன வெடிகுண்ட ஏன் அனிதா எடுத்துக்க கூடாது? யூ பாய் மூடி கோச்சுக்காத மேடம், இது உன் பேக் தானே? ஆமா. உனக்கும் போலீஸ்க்கு என்ன தொடர்பு? நான் யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இவர் வச்சிருந்ததா சொல்றாரு அந்த வெடிகுண்டு, அத நான் பார்த்ததே இல்ல. நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா? நான் உயிரை வச்சிருந்த குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நான் வச்சிருந்தது உண்மை, என்ன நம்புங்க. போகட்டும், உண்மையே வச்சுக்குவோம். மத்தவங்களை எல்லாம் விசாரிக்காம என்ன மட்டும் குற்றவாளியும் சொன்னா எப்படி? எப்போ நம்ம கூட இருக்கிற ராணியும் சாந்தியும் இப்ப எங்க? அவரால் பதில் சொல்ல முடியாது. வாங்க போலாம். இப்படி செஞ்சிட்டு அம்மா, நீங்க நீங்க சாகுறதை தடுக்க வேற வழி தெரியுங்க. நான் சாக கூடாதுன்னு நீ உயிரை விட துணிஞ்சிட்டியே. எப்ப போலீஸ்ல நம்ம ரெண்டு பேர் கையும் ஒன்னா சேர்த்தோம், அப்பவே ரெண்டு கை மட்டும் சேரலங்க, ரெண்டு பேர் மனசும் சேர்த்துருச்சு. அத உங்களை தொடர்ந்து வந்து என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்க வேண்டியது நீதாம்மா. ஏன் அப்படி? நானும் உன்னை காதலிச்சேன், ஆனா குழந்தைய காப்பாத்துறவர உனக்கு தெரிய வேண்டாம்னு தான் நான் காதலிக்கிறேங்கிற உண்மையை உன்கிட்ட சொல்லாம வரச்சேன். உண்மையாவா? சத்தியமா. இது சந்தோஷத்திலேயே நடுக்கடலை தத்தளிச்சு
இந்தியன் எம்பாசில உங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். தேங்க்யூ கேப்டன். கம் ஆன். எஸ். எங்க இந்த குழந்தை என்ன செய்ய போறீங்க? நமக்கு தான் குழந்தையே இல்லையே. இந்த கப்பல் ஹாங்காங் போனதும் குழந்தைய பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். கேக்குறா பார் கேள்வி. ராத்திரி ஆனதும் குழந்தை காலை பிடிச்சி கடல தூக்கி வீச போறேன். போதுமா? புருஷனை காப்பாத்தணும்னு ஒரு பாவப்பட்டவனையும் இந்த குழந்தையும் இதுல சம்பந்தப்பட வச்ச அவனை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா பாவம், இந்த குழந்தைய மட்டும் கொண்டுடாதீங்க. குழந்தை சாகிறது சாகிறது தான். மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு Reddy speaking. என்ன? மெட்ராஸ் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் சார். ரோஜர், நான் இப்ப கப்பல் ஆங்கர் பண்ணிடுறேன். ஓகே. அருண், உங்களுக்கு ஒண்ணு ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்லை. டெய்ஸி இன்ஸ்பெக்டர், இன்னும் உயிர். ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் கூட்டு போ. எஸ் சார். டெய்ஸி, ஆ! ஆ! ஆ!